நோர்த்தன்யுனி வழங்கும் ஹரிஹரன் கான்சர்ட் அண்ட் ஸ்டார் நைட் இம்மாதம் 21ஆம் தேதி யாழ்ப்பாணம் முற்றுவழி மைதானத்தில் மாலை 5 மணிக்கு அனுமதி இலவசம். டேபிள் மேட்டையே ஏன் எல்லாரும் வாங்குறாங்க? 6 வித உயரங்கள், 3 வித ஆங்கிள்கள் என எல்லாவற்றிற்கும் பயன்படும் இந்த டேபிள் மேட்டை பெற அழையுங்கள். நீங்களும் வாங்கியதில்ல? வணக்கம், இது ஐபிசி தமிழின் இன்றைய முக்கிய செய்திகள். முதலில் தலைப்புச் செய்திகள். கந்தக்காடு புனர்வாழ்வு முகாமிலிருந்து தப்பியோடிய 100 கணக்கான கைதிகள் கைது. ஜாலில் ஆலை நகைகளை திருடிய பூசகர் கைது. சவேந்திர சில்வாவிற்கு இந்தியாவில் சிறப்பு கௌரவம். வட்வரி அதிகரிப்பு, அலரி மாளிகையில் விருந்து வைத்து கொண்டாடிய பிரதமர். வவுனியாவில் 2 பாடசாலைகள் உடைக்கப்பட்டு கொள்ளை. யாழ்ப்பாணத்தில் பதுக்கப்படும் சீனி. இலங்கையை நெருங்க போகும் காற்று சுழற்சிகள், விடுக்கப்பட்டுள்ள எச்சரிக்கை. சரணடைய வேண்டுமல்லது சாக வேண்டும், ஹமாஸ் அமைப்பிற்கு இஸ்ரேல் கடும் எச்சரிக்கை. தொடர்பான விரிவான செய்திகள். பொலனறுவ வெலிகந்த கந்தகாடு பகுதியில் அமைந்துள்ள புனர்வாழ்வு மத்திய நிலையத்திலிருந்து தப்பிச் சென்று 138 கைதிகளில் 129 பேர் காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். ஏனைய 9 கைதிகளை தேடும் நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. நீதிமன்ற உத்தரவுக்கமைய போதை கடுமையானவர்கள் புனர்வாழ்வு அளிக்கப்படும் கந்தக்காடு புனர்வாழ்வு நிலையத்தில் நேற்றைய தினம் 2 தடவைகள் ஏற்பட்டு அமைதியின்மை காரணமாக 138 கைதிகள் தப்பிச் சென்றிருந்தனர். இதனையடுத்து அவர்களை தேடும் பணியில் காவல்துறையினர் மற்றும் இராணுவத்தினர் ஈடுபட்டனர். புலனறுவை சோமாவதிய வீதியில் சுங்கவில வனப்பிரதேசத்தில் இந்த தேடுதல் பணி முன்னெடுக்கப்பட்டது. இதன்போது தப்பியோடிய கைதிகளில் 102 பேர் நேற்றிரவு காவல்துறையினரால் கைது செய்யப்பட்டனர். தொடர்ந்து முன்னெடுக்கப்பட்ட தேடுதல் நடவடிக்கைகளில் நேற்று காலை மற்றும் பிற்பகல் பாதுகாப்பு படையினரால் மேலும் 27 கைதிகள் கைது செய்யப்பட்டனர். கைது செய்யப்பட்டவர்களில் 78 பேர் நேற்று புலனறுவை நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டிருந்ததுடன் அவர்கள் எதிர்வரும் டிசம்பர் 22ஆம் தேதி வரை விளக்கு மறியலில் வைக்கப்பட்டுள்ளனர். அதுடன் ஹிங்குராங்குட நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்ட 25 கைதிகள் இன்று வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ளமை குறிப்பிடத்தக்கது. ஜாலில் ஆலய விக்கிரகங்களின் கீழுள்ள இயந்திர தகடு மற்றும் பொற்காசு என்பவற்றை திருடி விற்பனை செய்த குற்றச்சாட்டில் பூசகர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த பூசகர் ஜாழ் மாவட்ட குற்றத்தடுப்பு போலீஸ் பிரிவினரால் நேற்று கைது செய்யப்பட்டுள்ளார். தீவகம் ஊர்காவத்துறையில் உள்ள 2 ஆலய விக்கிரகங்களை மேலெழுப்பி அவற்றின் கீழிருந்த இயந்திர தகடு மற்றும் பொற்காசு என்பவற்றை அவர் திருடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். இதன்போது கைது செய்யப்பட்டவரிடமிருந்து 5 பவுன்கள் கைப்பற்றப்பட்டுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இலங்கையின் முன்னாள் இராணுவ தளபதி ஜெனரல் சவேந்திர சில்வாவிற்கு இந்திய இராணுவம் சிறப்பு கௌரவத்தினை வழங்கியுள்ளது. அண்மையில் இந்தியாவில் இடம்பெற்ற முக்கிய இராணுவ நிகழ்வு ஒன்றின் பிரதமாதிதியாக சவேந்திர சில்வா அழைக்கப்பட்டு கௌரவிக்கப்பட்டுள்ளார். இந்திய இராணுவ அகாடமியின் பயிலுனர் படையினரின் பயிற்சி நிறைவு நிகழ்வில் சவேந்திர சில்வா பிரதமாதிதியாக பங்கேற்றுள்ளார். இதன்போது பயிற்சி முடிவடைந்து செல்லும் படையினர் விசேட இராணுவ அணிவகுப்பினையும் சவேந்திர சில்வாவுக்கு வழங்கியுள்ளனர். இந்த இராணுவ பயிற்சியை சிறந்த முறையில் பூர்த்தி செய்து திறமைகளை வெளிப்படுத்தியவர்களுக்கு ஜெனரல் சவேந்திர சில்வா அவர்களை கௌரவிக்கும் வகையில் வாள்களை கொடுத்து வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்த நிகழ்வில் உரையாற்றிய ஜெனரல் சவேந்திர சில்வா பயிற்சி பெற்று கலைந்து செல்லும் படையினருக்கு தனது இதயபூர்வமான வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளதுடன் கடின உழைப்பு மற்றும் கூட்டு முயற்சி என்பவற்றின் முக்கியத்துவம் குறித்தும் விளக்கியுள்ளார். மேலும் இந்திய இராணுவ பயிற்சி நடவடிக்கைகள் சர்வதேச ரீதியில் அதிவுயர் தரங்களை கொண்டது எனவும் அவர் பாராட்டியுள்ளார். வட்வரியை 18% வரை அதிகரிப்பை ஏற்றுக்கொண்டதை கொண்டாடும் வகையில் நேற்றிரவு அலரி மாளிகையில் விருந்து ஒன்று இடம்பெற்றுள்ளதாக எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாசு தெரிவித்துள்ளார். பிரதமர் நடத்திய குறித்த விருந்தில் அதிபர் ரணில், முன்னாள் அதிபர் மஹிந்த ராஜபக்ச உட்பட பெருமளவிலான அரசாங்க அமைச்சர்கள் கலந்து கொண்டிருந்ததாகவும் அவர் நாடாளுமன்றத்தில் குறிப்பிட்டுள்ளார். மக்களின் வாழ்க்கையை மேலும் சீரழிக்கும் வட்வரி உயர்வை ஏற்றுக்கொண்டது அங்கு கொண்டாடப்பட்டுள்ளது என்றார். வட்வரியை அதிகரிப்பது தொடர்பான வாக்கெடுப்பில் கலந்து கொள்ளப் போவதில்லை என தெரிவித்து ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் உறுப்பினரும் இந்த விருந்தில் கலந்து கொண்டதாகவும் எதிர்க்கட்சித் தலைவர் கூறினார்.
இந்த வாக்கெடுப்புக்கு தாம் ஆதரவளிக்கப் போவதில்லை என நாடாளுமன்ற உறுப்பினர் நாமல் ராஜபக்ச தெரிவித்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. வவுனியா சாளம்பைக்குளம் பகுதியில் உள்ள இரு பாடசாலைகள் உடைக்கப்பட்டு அங்கிருந்த சில பொருட்கள் திருடப்பட்டுள்ளதாக பூவரசங்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். வவுனியா சாளம்பைக்குளம் பகுதியில் உள்ள அலெக்சா வித்தியாலயம் மற்றும் ஆயிசா வித்தியாலயம் என்பவற்றுக்குள் நுழைந்த திருடர்கள் பாடசாலை கதவுகளை உடைத்துள்ளதுடன் பாடசாலையிலிருந்து மோட்டார் மின்விசிறிகள் என்பவற்றையும் கொண்டு சென்றுள்ளனர். குறித்த சம்பவம் தொடர்பில் பாடசாலை அதிபர் மற்றும் நிர்வாகத்தால் பூவரசங்குளம் போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு செய்யப்பட்டுள்ளது. மேலும் இந்த சம்பவம் தொடர்பான விசாரணைகளை பூவரசங்குளம் போலீசார் முன்னெடுத்து வருகின்றனர். யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் சீனியை பதுக்கி செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்தப் போவதாக யாழ்ப்பாணம் மாவட்ட செயலாளர் அம்பலவாணர் சிவபாலசுந்தரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், வடக்கு மாகாணத்திற்கு 100 மெட்ரிக் டன் சீனி கூட்டுறவு சமாசமூடாக கிடைத்திருப்பதாக தகவல்கள் கிடைத்துள்ளது. உத்தியோகபூர்வமாக உறுதிப்படுத்த முடியவில்லை. சீனியின் கட்டுப்பாட்டு விலையை மீறி விற்பனை செய்யப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. சீனி தனியார் இறக்குமதியாளர்களிடம் இருப்பதாகவும் செயற்கை தட்டுப்பாடு ஏற்படுத்தப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. சீனியை பதுக்கி வைத்திருந்தால் நுகர்வோர் அதிகார சபை ஊடாக அவற்றை வெளிக்கொண்டு வர நடவடிக்கை எடுக்கப்படும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். நாட்டின் சில பகுதிகளில் இன்று முதல் கடுமையான மழை பெய்யும் சாத்தியம் காணப்படுவதாக மூத்த வானிலை ஆய்வாளர் சூரியகுமார் தெரிவித்துள்ளார். இலங்கையின் தெற்கு அந்தமான் கடற்பிராந்தியத்தில் காணப்படுகின்ற காற்று சுழற்சி மேற்கு நோக்கி இலங்கையின் தெற்கு பகுதியினூடாக நகர்ந்து வருவதனால் இந்த நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். இந்த காற்று சுழற்சியானது எதிர்வரும் 14 தேதி இலங்கைக்கு தெற்காக வந்து குமரி கடல் வழியாக மாலைத்தீவு இந்தியாவின் லட்சத்தீவுக்கு இடைப்பட்ட பகுதியில் அராபிய கடல் பிராந்தியத்திற்கு செல்லும். அதேவேளை எதிர்வரும் 18-19 தேதிகளில் மீண்டும் ஒரு காற்று சுழற்சி இலங்கையை நெருங்கி அது எதிர்வரும் 21-23 தேதி அளவில் மன்னார் வளைகுடா ஊடாக அரபிக்கடல் பிராந்தியத்தினுள் நகரும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. இதன் காரணமாகவும் இலங்கையின் கிழக்கு மற்றும் வடக்கு பகுதிகளில் மழை காணப்படும் என்றும் எதிர்வு கூறப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாது எதிர்வரும் நத்தார் பண்டிகைக்கு அடுத்த நாள் அந்தமான் கடல் பிராந்தியத்தில் தெற்கு சுமாத்ரா தீவையொட்டி மேலும் ஒரு காற்று சுழற்சி வங்கக்கடல் பிராந்தியத்தில் உருவாகும். அது படிப்படியாக வலுவடைந்து எதிர்வரும் 26-27 தேதி அளவில் இலங்கையை நெருங்கி தமிழ்நாட்டை நோக்கி செல்லும் என அவர் மேலும் தெரிவித்துள்ளார். ஹமாஸ் அமைப்பின் சிரேஷ்ட தளபதிகள் உறுப்பினர்கள் ஆகியோர் சரணடைய வேண்டும் அல்லது சாக வேண்டும், 3 வாய்ப்பு இல்லை என இஸ்ரேல் பாதுகாப்பு அமைச்சர் ஜோவ் காலன் தெரிவித்துள்ளார். அவர் தொடர்ந்தும் தெரிவிக்கையில், கடந்த சில நாட்களாக ஹமாஸ் அமைப்பினர் சரணடைந்துள்ளனர். இது பயங்கரவாத குழுவிற்கு என்ன நடக்கின்றது என்பதை காட்டுகின்றது. யாரெல்லாம் சரணடைகின்றார்களோ அவர்களது உயிர்கள் காக்கப்படும். காசாவில் ஹமாஸிற்கு எதிரான போர் எங்களுடைய இலக்கை அடைந்த பின்னர் முடிவுக்கு வரும். காசாவின் வடக்கு முனையில் ஹமாஸின் ஜிபாலியா ஷெஜையா பெட்டாலியன் அகற்றப்படும் தருவாயில் உள்ளது. அமெரிக்கா கேட்கும் மற்றும் சொல்லும் அனைத்தையும் நான் கருத்தில் கொள்கிறேன். மேலும் அமெரிக்கா செய்து கொண்டிருப்பதை அனைத்து அமைச்சர்களுடன் தீவிரமாக எடுத்துக் கொள்கின்றேன். அமெரிக்கா எங்களுக்கு உதவுவதற்கான அனைத்து வழிகளையும் காண்போம். நாங்கள் இராணுவ நடவடிக்கைகளை அதிகரித்து நெருக்கடி கொடுத்தால் அங்கிருந்து பிணை கைதிகளை விடுவிக்கும் வகையில் வாய்ப்புகள் வழங்கப்படும் என நம்புகின்றேன். அப்படி அவர்கள் தெரிவித்தால் அது குறித்து நாங்கள் யோசிப்போம் என மேலும் அவர் தெரிவித்துள்ளார். இத்துடன் இன்றைய முக்கிய செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளை அறிந்து கொள்ள ஐபிசி தமிழ் நியூஸ் என்ற எமது யூடியூப் பக்கத்தின் ஊடாக இணைந்திருங்கள். நன்றி. அனைத்து செய்திகளையும் பார்க்க ஐபிசி தமிழ் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள வேண்டுமா? அப்போ கீழே இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணுங்க.